ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். படித்ததில் பிடித்தது, நான் உங்கள் மைத்லி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ. எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறவங்க வந்து ஃப்ளாக்ஸீட், அதாவது ஆலி விதை, சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, யாரெல்லாம் வந்து ஆலி விதை எடுத்துக்கணும், எப்போ எடுத்துக்கணும், எது வரைக்கும் எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டால் அதுக்கு நல்ல பலன் நமக்கு கிடைக்கும், எப்படி எடுத்துக்கிட்டால் நம்மளால் ரொம்ப சீக்கிரமாக கன்சீவ் ஆக முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் இனிமேல் ஃப்யூச்சரில் நம்ம என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நிறைய சிஸ்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஃப்ளாக்ஸீட் பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுங்கக்கா, அதாவது ஃபுல் சைக்கிளுமே வந்து தனியாக ஃப்ளாக்ஸீட் மட்டும் எடுத்துக்கிட்டால் பெனிஃபிட்டாக. நிறைய பேர் சொல்கிறாங்க ஃப்ளாக்ஸீட் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது, அது வந்து ப்ரெக்னென்சிக்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் பயமாக இருக்குது, எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ நாள் எடுத்துக்கணும், அப்படி எடுத்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ டீட்டெயில்டாக போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளாக்ஸீட் ஆலி விதை அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து சீட் சைக்கிளிங்கில் நம்ம ஃபாலோ பண்ணுற சீட்ஸில் இதுவும் ஒரு சீடு. சீட் சைக்கிளிங் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து முதல் 14 நாட்கள் வந்து பூசணி விதையும் ஆலி விதையும், அதாவது பம்ப்கின் சீட்ஸும் ஃப்ளாக்ஸ் சீட்ஸும் எடுப்போம். அடுத்த 14 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சன்ஃப்ளவர் சீட்ஸும் செசமி சீட்ஸும் எடுப்போம், அதாவது எள்ளும் சூரியகாந்தி விதையும் நம்ம எடுப்போம். அப்போ இந்த கண்டிப்பாக இந்த ஃப்ளாக்ஸீடை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆனால் சில பேர் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, இந்த ஃப்ளாக்ஸீடை தனியாக ஃபுல் சைக்கிள் மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா, அதில் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ளாக்ஸீட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, அதோட நியூட்ரிஷனல் வேல்யூ படி அதில் நிறைய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நிச்சயமாக பெண்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கும் பெண்களோட ஃபெர்டிலிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து நம்ம உடம்பில் ஈஸ்ட்ரோஜன் கண்டென்ட்டை வந்து பூஸ்ட் பண்ணுறதுனால, நம்ம வந்து இதை யாருக்கெல்லாம் கருமுட்டை வளர்ச்சி கம்மியாக இருக்கோ, யாருக்கெல்லாம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ, யாருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளோ, அதாவது பீரியட் வந்து ரொம்ப லோ ஃப்ளோவாக இருக்கும், அதே மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பீரியட்ஸ்க்கு முன்னாடி அந்த ப்ரெஸ்ட் பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், அவங்க எல்லாருமே வந்து ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக சரியாகும். அந்த ப்ரெஸ்ட் பெயின் எல்லாமே நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கும் போது ஈஸியாக குறையிறத பார்க்க முடியும். முக்கியமாக இர்ரெகுலர் பீரியட் சரியாகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஆனால் இந்த ஃப்ளாக்ஸீடு வந்து எது வரைக்கும் எடுத்துக்கணும் அப்படின்னா, இதில் வந்து நம்ம உடம்பில் ஈஸ்ட்ரோஜனை பூஸ்டப் பண்ணுற அந்த சக்தி இருக்கிறதுனால, இது வந்து ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்ஸாக ஆக்ட் பண்ணுறதுனால, இந்த ஃப்ளாக்ஸீட்ஸை வந்து நம்ம ஓவலேஷன் வரைக்கும் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டு. ஆஃப்டர் ஓவலேஷனுக்கு அப்புறம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இது வந்து நமக்கு பீரியட்ஸ் வர்றதை தூண்டும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு ஆஃப்டர் ஓவலேஷன் வந்து இந்த ஃப்ளாக்ஸீட் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதனால தான் நம்ம சீட் சைக்கிளிங்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு ஹாஃப் தான் வந்து ஃப்ளாக்ஸீட் எடுப்போம், அடுத்த செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்க மாட்டோம். ஸோ ஓவலேஷன் வரைக்கும் மட்டும் நீங்கள் வந்து ஃப்ளாக்ஸீட் எடுத்துக்கிறது தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல் சைக்கிள் எடுத்துக்கிறது வந்து அவ்வளோ நல்லது கிடையாது. ஏன்னா வந்து நீங்கள் ஃபுல் சைக்கிளும் எடுத்துக்கும் போது அது வந்து உங்களுக்கு பீரியட்ஸை தூண்டிவிடும், உங்களுக்கு வந்து கரு தங்குறதுக்கு ப்ரொஜெஸ்ட்ரான் தான் தேவை, ஈஸ்ட்ரோஜன் தேவையில்லை. ஸோ அதனால் வந்து நீங்கள் ஆஃப்டர் ஓவலேஷன் அதை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வேறு யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஹெவி ப்ளீடிங் இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி சில பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் ஹார்மோன் டெஸ்ட் எல்லாம் எடுத்திருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும், சில பேருக்கு ஈஸ்ட்ரோஜன் வந்து பேலன்ஸ்டாக இருக்காது, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்கெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ளாக்ஸீடை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் சரியானா போதும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு ஓவலேஷன் வரைக்கும் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு என்ன பண்ணாலுமே எனக்கு வந்து நான் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணலை, எனக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் சரியானா மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க ஃபுல் சைக்கிளுமே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, வேறு என்ன யாரெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னா, ஈஸ்ட்ரோஜன் நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறவங்க எடுத்துக்கக்கூடாது. ஈஸ்ட்ரோஜன் அதுக்காக வந்து சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் டேப்லெட் கொடுப்பாங்க, ஈஸ்ட்ரோஜன் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது, பேலன்ஸ்டாக இல்லை, அதனால நாங்கள் டேப்லெட் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஈஸ்ட்ரோஜன் கலந்த டேப்லெட்ஸ் யாரெல்லாம் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து ஃப்ளாக்ஸீட் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, நீங்கள் வந்து ரெண்டுமே சேரும்போது உங்களுக்கு ஓவர் எஃபெக்ட் ஆகலாம். இன்னொன்று, நீங்கள் ஈஸ்ட்ரோஜன் கலந்த டேப்லெட் எடுக்கும்போது அதோட எஃபெக்டை வந்து இது குறைச்சிடலாம்.
ஏன்னா இந்த ஃப்ளாக்ஸீடோட வேலையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜனை கரெக்டாக பூஸ்டப் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்கிற ஈஸ்ட்ரோஜனை வந்து பிளாக் பண்ணி வச்சிடும். அப்போ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் மெடிசின்ஸில் எடுக்கும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா, அது வந்து நமக்கு எஃபெக்ட் இல்லாமல் பண்ணிடும். அதனால அந்த மாதிரி நீங்கள் வந்து ஹார்மோன் கலந்த டேப்லெட் எடுக்கிறீங்க, ஈஸ்ட்ரோஜன் கலந்த டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃப்ளாக்ஸீடை எடுக்காமல் இருந்துக்கிறது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து எக் க்ரோத் கம்மியாக இருக்குது, பீரியட்ஸ் லோ ஃப்ளோவாக இருக்குது, அப்புறமா ப்ரெஸ்ட் பெயின் இருக்குது, இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஓவலேஷன் வரைக்கும் நார்மலாக வந்து ஃப்ளாக்ஸீடு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலோட இன்ஸ்டா ஐடியும் சேர்த்து ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா என்ன பர்சனலாக காண்டாக்ட் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.